இந்த மரத்துக்கு வந்து நம்ம ஒரு 3 மாசம் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்தா போதும். அதுக்கப்புறம் இதுவே ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும். அதனால வந்து பச்சனால நல்லா பெருசா வளர்ந்து நல்லா நல்லா உங்களுக்கு இதோட குணங்கள் மருத்துவ குணங்கள் தெரியாம இருக்கு. அது என்னன்னா பார்ப்போம். ஒவ்வொரு பாகமும் மருத்துவம் நிறைந்ததுங்க. இதுல வந்து தீப்புண்கள் வந்து அகற்றும் சக்தி கொண்டது. அது மட்டும் இல்லாம இந்த இலையை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வயிற்றுல உள்ள அல்சரு வயிற்று புண்கள் எல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாம இந்த குச்சியை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பல் தூக்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம புங்கையிலை. இந்த புங்கையிலை வந்து நம்ம காய வச்சு உரங்களை பயன்படுத்துறாங்க. இந்த புங்கையிலை நம்ம அரைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் வந்து சரியாகும். அப்புறம் இந்த புங்கையிலை வந்து ஈரலுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் இந்த புங்கலை வந்து சர்மம் சர்மம் தோல் சம்மந்த பிரச்சனைகளும் சரியாகுது. இந்த மரம் வந்து நம்ம ரோட்டு ஓரங்களில் ஸ்கூல் அப்புறம் காலேஜ் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறையா இந்த மரம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மரத்தோட நிலையில் வந்து உட்காந்து அப்படின்னா மன அழுத்தம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி உட்காந்து நிறைய சொல்லி